இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. எந்த மொழியில் உன்னை பாடுவது அன்னையே? எல்லா வார்த்தைகளும் எச்சில் வார்த்தைகள், ஆனால் என் உமிழ் நீரையும் தமிழ் நீராக சுரக்கச் செய்தவளே உனக்கு என் வணக்கம். பொதிகமலை காட்டுக்குள் பொருணி நதி வீட்டுக்குள் எதுகிகளின் கூட்டுக்குள் இமை திறந்து எழுந்தவளை. நதிவைகை நாட்டுக்குள் நடம் புரிந்த ஏட்டுக்குள் மதிப்புள்ளவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவளை. முந்துமொழி செந்தமழை சிந்துகவி சிந்திமனம் சொந்தமுடன் பாட வேண்டும். சந்ததம மந்தமிழா பந்தமுடன் சிந்தையிலே கந்து தமிழ் சூட வேண்டும். புது விந்தை தரு சந்தமுடன் வந்து மன சந்தைகளில் குந்து தமிழ் காண வேண்டும். சிறு மந்தனக்கை புன்னகையாம் எந்த உயிர் செந்தமிழால் இந்த நிலம் ஆள வேண்டும். ஒண்டமிழை கண்டு தினம் உண்டு மனம் கொண்டு சுவை எந்தி செய்யும் பாடியிருப்பேன். மலர் செந்தனவே தண்டமிழ் மண்டு மனம் கொண்டதனால் வந்தனவே சூழலிருப்பேன். பகை துண்டு விழும் உண்டு தமிழ் சுண்டு விரல் கொண்டு மலை கிண்டு ஒரு வேங்கையாவேன் கடல் நண்டு நம்மை கண்டு வலை அந்து விதை ஒண்டமிழை கண்டு பகை ஓட வைப்பேன். முத்தமிழே முத்தமிழே உன் சித்தமுந்திர சொத்து விழுந்திர வித்து துளைத்திர வந்து விழித்திருவேன். முன்னழகே கண்ணழகே பின்னழகே இல்லை விண்ணழகே உன் எண்ணி வணங்கிடுவேன். சங்கம் இருந்தவள் எங்கு உயர்ந்தவள் தக்கவளை உனம் புக்கவளை உயிர் ஒக்க வளர்ந்தவள் சர்க்கரையை உனி சொக்கி வணங்கிடுவேன். கோட்டு வளம் முளைக்காட்டும் கொடியின் வளம் இடைக்காட்டும் குறிஞ்சி பூத்த காட்டு வளம் குழல் காட்டும் கொஞ்சுகின்ற தமிழின் வளம் இந்த கோட்டையூர் காட்டும் என்று சொல்லத்தக்க அளவிற்கு கூடி குழுமி இருக்கக்கூடிய பெருமக்களே, கொஞ்சம் வளைந்து உங்கள் பாதங்களை பாருங்கள். வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கங்கள். மிக சிறப்பாக கைத்தட்டுகிறீர்கள். இப்படித்தான் கைத்தட்ட வேண்டும். உச்சி முதலம் கால்வரைக்கு ஓடுகின்ற குருதியிலே இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தானது கைத்தட்டினால் கரைகிறது என்று அறிவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். மிக சிறப்பாக கைத்தட்டுகிறீர்கள். ஒரு கவிதை சொல்லட்டுமா? ஒரு கவிதை சொல்லட்டுமா? ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது ஒரு சம்பவமாக பிறக்கிறான், இறக்கும் போது ஒரு சரித்திரமாக இறக்கிறான் என்கின்ற அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அந்த கருத்தை தாங்கிக் கொண்டு ஒரு கவிதை சொல்லுகிறேன். கைத்தட்டுங்கள். ஏன் கைத்தட்ட வேண்டும் தெரியுமா? ஒரு கொசு கூட தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிற போது ஒரு கைத்தட்டல் வாங்கி கொண்டுதான். அப்பேற்பட்ட உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் மொழி பெருக்கி பேசுகின்ற பொழுது நீங்கள் விழி பெருக்கி கேட்கின்ற பொழுது ஒளி பெருக்கி சரியாக இருந்தால்தான் அது சரியாக அமையும். ஒளி பெருக்கியாளருக்கு என் வணக்கம். விறகு கட்டையை கொடுத்தால் கூட வீணையாக வாசிக்கக்கூடிய கோபி கிருபா உடன்பிறப்புகளுக்கு வணக்கம். ஈரணி பேச்சாளர்களுக்கு வணக்கம். நடுவர் அவர்களே, இவர்களை புகழ வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் விதவை ஆகாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் தான். எப்படி தெரியுமா? ஒரு பேச்சாளன் சுமங்கலியாக இறங்க வேண்டும் என்றால் சுமங்கர்கள் அனைவரும் அங்கே இருக்க வேண்டும். நான் முடிச்சி இறங்குவதற்கு முன் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களே, ஆக நீங்கள் எனக்கு முடிச்சி போட்டிருக்கிறீர்கள் என்று பொருள். உங்களுக்கு வணக்கம். உங்களை எப்படி புகழ்வது? ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு பொருளால் சிறப்பு பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு பொருளும் ஒரு ஊரால் சிறப்பு பெற்றிருக்கிறது. திருப்பதி கண்டு திண்டுக்கல் போட்டு திருப்பாச்சி பெரிவாள் பழனி பஞ்சாமிரதம் பண்ருட்டி பலாப்பழம் சேலம் மாம்பழம் சிறுமலை வாழைப்பழம் கடம்பூர் கோழி காஞ்சிபுரம் பட்டு மதுரை மல்லிகை மணப்பாறை முழுக்கு வேலூர் சிறை வேம்பாறு கருப்பட்டி தஞ்சாவூர் கதம்பம் சோழவந்தான் வெற்றிலை பொள்ளாச்சி சந்தை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தூத்துக்குடி உப்பு நல்ல நட்பு என்றால் எங்களுடைய கோட்டையோர். நடுவரை புகழ்ந்தோம். நடுவர் எப்படிப்பட்டவர்? சிறந்த நடுவர், உயர்ந்த நடுவர், சிறந்த நடுவர், உயர்ந்த நடுவர். அவருடைய முடியை பாருங்கள். எப்போதும் ரெஸ்ட் எடுக்காத எவரெஸ்ட் சிகரம். நடுவரை புகழ்வது எப்படி? மொட்டவிழ்ந்த மல்லிகையின் முகத்தின் மீது விட்டறிந்த பாவனையில் சுகந்த பேச்சு கட்டி வெல்ல பாகுதலில் கனிந்த பலாச்சுளையில் கொட்டி வைத்த கற்கண்டில் கொல்லிமலை தேன் கலந்து அள்ளி தருவது போல் சொல் அமைப்பு இத்தனையும் நிறைந்த இவர் பேச்சை
கிட்டிருந்து கேட்டிருந்தா நமிதா ஓடி வந்து கட்டி முத்தம் தந்திருப்பாள், இவர் காலடியில் விழுந்திருப்பார். ஏப்பா அந்த புள்ள வருமா? நடுவர் அவர்களே, கண்டிப்பாக நடக்கும். நடுவர் அவர்களே, பிரச்சனை என்றால் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு பிரச்சனை என்பது அவனுடைய இருதயத்தை கசக்கி பிழிகிற அளவுக்கு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையை அகற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கு காதல் வர வேண்டும். எங்க ஊர்ல ஒரு பிரச்சனை நடந்தது. ராமசாமி ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, திடீர்னு இறந்து போயிட்டாரு. எப்படி இறந்தாருன்னு கேளுங்க. எப்படி இறந்தார்? ஏற்கனவே உயிரோடு இருந்ததுனால இறந்து போயிட்டாரு. இறந்தவரை எரிக்கலாமா புதைக்கலாமா என்பது பிரச்சனை. எரிக்கலாமா புதைக்கலாமா என்பது பிரச்சனை. அந்த வழியாக கவிஞர் வைரமுத்து இருந்தார். வைரமுத்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? அண்ணே கந்தாங்கி கந்தாங்கி ஒண்ணும் இல்லாத விஷயத்தை இவ்வளவு தூரம் பில்ட் அப் பண்றானே அவன் தான் நடுவன். நடுவரவர்களே, இவ்வளவு பிரச்சனையை மறக்கடிக்கிறதுக்கு என்ன தேவை? காதல். அந்த காதலை எங்களுக்கு புதுப்பாட்டு ரொம்ப அற்புதமா கொடுத்துச்சு. நான் கூட தான் காதல் பண்ணேன். நீங்க காதல் பண்ணீங்களோ பண்ணவில்லையோ எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் கூட நான் காதல் பண்ணியிருக்கேன். நானும் காதல் தான் பண்ணேன். 6 வருஷம் காதல் பண்ணேன். கல்யாணமும் ஆச்சு. அந்த பொண்ணுக்கு கடலூர்ல ஆச்சு. பத்திரிக்கை கொடுத்தா போயிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டே வந்தேன். நான் அதுலேயும் தப்பிச்சுக்கிட்டேன். நடுவரவர்கள், நான் எப்படி காதல் பண்ண தெரியுங்களா? அந்த பெண்ணை பார்த்து ஒரு கவிதை சொன்னேன். கண்ணே, உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் அப்படின்னா. உடனே அவன் சொன்னான், ஒரு தட்டு வாங்க வக்கல்ல, இவெல்லாம் லவ் பண்ண வந்து. அப்புறம் சொன்னேன், எத்தனையோ பேர் என்னை கடந்து போனார்கள், நீ ஒருத்திதான் என்னை கடத்தி போனாய். காதல் என்பது கெட்ட வார்த்தை அல்ல, அது இளைஞர்களின் இதயத்தை தொட்ட வார்த்தை.
நடுவரவர்களை அப்புறம்தான் அவள் அழகை பார்த்து ஒரு வாரம் முழுக்க பட்டியில் போட்டு காதலிச்சான். ஒரு வாரம் முழுக்க, ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்கள்? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. இந்த வாரம் முழுக்க பட்டியில் போட்டு காதலிச்சான். எப்படி தெரியுமா? திங்கள் அன்று திங்கள் முகத்தாலை பார்த்தேன், அவள் வதனம் தேனருகி பறக்கும். செவ்வாய் என்று அவள் செவ்வாயை கண்டேன், ஒவ்வை பழம் கூட அவள் செவ்வாய்க்கு ஈடாக. புதன் என்று புன்னகைத்து, வியாழனுக்கு விழியசைத்து, வெள்ளிக்கு துள்ளி வந்து, சனி காதல் பிணி தந்து, ஞாயிறு அணைக்க சென்றால் இன்று விடுமுறை வேண்டாம் என்றார். இல்ல, உன் மனசுல ஒரு ஏக்கம் தெரியுது நல்லா. மொட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும். எது தோல்வியடைகிறது, எது இவற்றை அடைகிறது? நடுவர் அவர்களே, நாட்டிலே கர்ம வீரர் காமராஜர் என்று ஒருவர் இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு பள்ளியறையினுடைய விளக்கை அணைத்திருந்தால் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பள்ளியறைகளின் விளக்கு எரியாமலேயே போயிருக்கும். அவருக்கும் திருமணமாகவில்லை, எனக்கும் திருமணமாக. கர்மவீரர் காமராஜர் இறந்தார். இறந்த உடனேயே பொன்னம்பல அடிகளார் ஒரு கவிதை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? கர்மவீரர் காமராஜர் மறைந்து விட்டார். அவர் மறைந்ததும் வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் மறைந்ததும் காரை கட்சி எடுத்துக்கொண்டது. அவர் மறைந்ததும் உடலை நெருப்பெடுத்துக் கொண்டது. சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார், கர்மவீரர் காமராஜர் மறைந்து விட்டார். அவர் மறைந்ததும் காரை கட்சி எடுத்துக் கொண்டது, வீட்டை உரிமையாளர் எடுத்துக் கொண்டார், உடலை நெருப்பெடுத்துக் கொண்டது, அவர் பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக் கொண்டது. அப்பேற்பட்ட கர்மவீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த நாள் அன்று டெல்லி பட்டணத்தில் ஒரு விழா நடக்கிறது. அந்த விழாவிற்கு யார் வந்தார் தெரியுமா? அவர் ஒரு கவிதை சொன்னார், நான் கிளி வளர்த்தேன், பறந்து போய்விட்டது. குயில் வளர்த்தேன், பறந்து போய்விட்டது. ஒரு மரம் வளர்த்தேன், பறந்து போன இரண்டு திரும்பி வந்துவிட்டது. சொன்னவர் அப்துல் கலாம். அவர் வந்தார். அப்துல் கலாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அலையெழுந்து ஆகாயத்தை தீண்டக்கூடிய ராமேஸ்வரத்தில் வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டு படித்தவர். வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டு படித்தவரை இன்றைக்கு பேப்பர் பேப்பராக போட்டு இந்த நாடு பெருமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு. நடுவர்களை முத்தம் தர ஏத்த இடம் முகத்திலே எந்த இடம் என்பதற்கு நீங்கள் தப்பாக ஒரு கருத்தை சொல்லுகிறீர்கள், அது தவறு. அது என்ன தெரியுமா? இந்திய நாட்டினுடைய வரைபடத்தையும் பாருங்கள், பாரதியினுடைய முகத்தையும் பாருங்கள், இரண்டும் ஒரே மாதிரி தோன்றும். அவர் கோட்டு போட்டுக் கொண்டிருப்பது இந்திய நாட்டினுடைய வரைபடம் போலவே இருக்கும். அவருடைய முகம், இந்திய நாட்டின் வரைபடமும் பாரதியின் முகமும் ஒரே மாதிரி தோன்றும், ஒரே மாதிரி தோன்றும். இந்த நாட்டிற்காக, மொழிக்காக, இனத்துக்காக, கலாச்சாரத்துக்காக, பண்பாட்டுக்காக உழைத்தவருக்கு எந்த இடத்தில் முத்தம் தரலாம் என்று கேட்கிறார். முத்தம் தர ஏத்த இடம் முகத்திலே எந்த இடம் என்று பார்க்கிற பொழுது என்ன விரும்புகிறார்கள் தெரியுமா இளைஞர்கள்? இந்திய நாட்டினுடைய முகம் போல், இந்த வரைபடம் போல் பாரதியினுடைய முகம் இருக்கிறது அல்லவா, அந்த காலடியில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் முத்தம் தரலாம் என்கின்ற இளைஞர்களுடைய எழுச்சி. அந்த ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் அப்துல் கலாம். அந்த அந்த பாட்டுக்கு இதுதான் அர்த்தம். இதை எழுதினவனுக்கே தெரியாது, தெரியாது. அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது வைரமுத்து அப்போதுதான் ஒரு கவிதை வாசிக்கிறார். என்ன வாசிக்கிறார் தெரியுமா? மொத்த மனிதனுக்கு மூன்று பள்ளங்கள் உண்டு. முதல் பள்ளம் வயிற்று பள்ளம், இரண்டாவது பள்ளம் இதய பள்ளம், மூன்றாவது பள்ளம் மூளை பள்ளம். சொல்லிவிட்டு சொன்னார், வயிற்று பள்ளத்தை சோற்றால் நிரப்புங்கள். சொல்லிவிட்டு சொன்னார், இதய பள்ளத்தை அன்பால் நிரப்புங்கள். சொல்லிவிட்டு சொன்னார், மூளை பள்ளத்தை அறிவால் கல்வியால் நிரப்பு. சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார், முதற் பள்ளமாகிய வயிற்று பள்ளத்தை நிரப்பாமல் மூன்றாவது பள்ளமாகிய மூளை பள்ளத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்று சொன்னாரே, அந்த இரண்டு பள்ளத்தை நிரப்பி காட்டியவர் கர்மவீரர் காமராஜர். இந்த வறுமையை தான் என்னுடைய புதுப்பாட்டு சித்தரித்து காட்டியது. வானம் என்னும் தட்டு நீரையே நட்சத்திரம் போட்டு வருகை, வானம் என்னும் நடுவர்களே, தமிழை பற்றி நாங்கள் சிந்திச்சுமே, தமிழ் எப்படிப்பட்ட மொழி?
ஆற்றப்பட்ட மொழி என்று ஆங்கிலத்தை சொல்லுகிறார்கள், இனிமை நேர்ந்த மொழி என்று இத்தாலியை சொல்லுகிறார்கள், சந்தனம் உள்ள மொழி என்று பாரசீக மொழியை சொல்லுகிறார்கள், மென்மை உள்ள மொழி என்று கன்னட மொழியை சொல்லுகிறார்கள், ஓசை உள்ள மொழி என்று தெலுங்கு மொழியை சொல்லுகிறார்கள். இந்த மொழிகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய தனித்தனி சிறப்புகளை ஒருங்கே பெற்ற மொழியாக மகரையாளன் ஈழத்தைப் போல, மலையறிவின் நாணத்தைப் போல, மிதக்கும் காற்றின் மெல்லிசையைப் போல, தன்னகத்தே ஒரு தலைமை பண்பை கொண்டுள்ள மொழி நம் தாய்மொழியாம் தமிழ். அந்த தமிழ் மொழியில் விட்டா உட்டா விட்டா விப்போய் விட்டால் மட்டார் சுட்டூர் புக்கார் இட்டா எத்தா சைப்பாடு உற்றே இட்டேடி போய் வைப்பீர் நிற்பீர், இப்படிப்பட்ட சித்திரை கவிகள் எல்லாம் இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த மொழியில் ஒரு கருத்தை நான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சொல்லுதல் என்கிற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் மொத்தம் எத்தனை சொற்கள்? சொல்லுதல் என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்துல ஒரு 10 சொற்கள் இருக்கும். ஸ்பீக்கிங், டாக்கிங், எக்ஸ்பிரசிங், டெலிவரி என்று ஒரு 10 சொற்கள் இருக்கும். ஆனால் கோட்டையூர் பெருமக்களே, நம்முடைய தமிழில் சொல்லுதல் என்கிற சொல்லுக்கு மொத்தம் 40 சொற்கள் இருக்கின்றன. 40 சொற்கள். அசைத்தல், அரைதல், இசைத்தல், இயம்புதல், உரைத்தல், உளறுதல், எண்ணுதல், ஓதுதல், கத்துதல், கலறுதல், கிளத்தல், கிளத்துதல், குயிலுதல், குயற்றுதல், குளறுதல், கூறுதல், சாற்றுதல், செப்புதல், சொல்லுதல், நவிழுதல், நுதலுதல், நுவலுதல், நொடித்தல், பகர்தல், பறைதல், பண்ணுதல், புலம்புதல், மாறுதல், மிதத்தல், விளத்தல், வில்லுதல், விளம்புதல் என்று 40 சொற்கள் தமிழிலே இருக்கின்றன. இந்த மொழியை பற்றி நாங்கள் சிந்தித்தோம். நடுவரவர்களே, தாய் என்று நீங்கள் சொன்னீர்கள், எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, திருமணமாகாத எனக்கு இந்த அம்மையார், இந்த அன்னை 85 வயதில் ஒரு குழந்தையை தந்திருக்கிறார், அவள் தான் என் தாய். நேற்று நான் வருகின்ற பொழுது எங்கே போகிறாய் என்று என் தாய் வாய் திறந்தாள். வாயிலே பல் இல்லை, வாயிலே பல் இல்லை. அப்போது ஒரு கவிதை சொன்னேன், எந்த மேடைக்கு போனாலும் நான் பரிசுகள் வாங்குவேன், எந்த மேடைக்கு போனாலும் நான் பரிசுகள் வாங்குவேன், ஆனால் என் தாயின் வாயிலே பல் இல்லை, அதனால் இறைவன் எனக்கு கொடுத்த நோப்பல் பரிசு அதுதான். அப்படிப்பட்ட என் தாய், உங்கள் தாய், நம் தாய் எப்படி நம்மை ஈன்றெடுக்கிறார், எப்படி நம்மை ஈன்றெடுக்கிறார். அம்மாவின் கர்ப்பப்பையில நாம் 2 மாத கருவாக உருவெடுக்கிற போது அந்த கருப்பை விரிவடி விரிவடி அண்டியிலே ஒட்டி இருக்கிற பெரும் குட்டல் ஒரு சிறு குட்டல் மோதுகிற போது உண்ண முடியாம, ஒட்டுக்க முடியாம, நடக்க முடியாம, பட்டுக்க முடியாம, இந்தலையில் படுக்க முடியாம, இந்தலையில் படுக்க முடியாம, குப்பை முடியாம, மல்லாக்கப்படுத்த முடியாம, உண்ட அப்பனை மசக்கியின் காரணமா வாங்கெடுத்துட்டு அந்த ஈரைந்த மாத இடுப்புல கனத்த சுமத்துக்கு இங்கும் அங்கும் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது தன்னை விட மூத்த சகோதரி கிட்ட போய் அம்மா எனக்கு வழி வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லுகிற பொழுது தலைச்சுள்ள தானே தன் சீரகத்தை எடுத்து பொன்னிறமா வருது, சீரக கசாயம் 3 வேளை நீ குடிச்சு பாரு, உனக்கு ஒழுங்கு தெரிந்துவிடும் என்று சொல்லுகின்ற பொழுது குடிச்சு பார்த்துட்டுமா, எனக்கு வலி நின்றுச்சுமா அப்படின்னு பேசுகிற பொழுது, அப்ப இது வந்து பிரசவ வலிதான், பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுன்னு சொல்லுவாங்க, ஆகவே அடக்கமாக இருந்து வலியை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது பனிக்குடத்தை உடைத்து மூத்தாப்பையை முட்டி பிழைவார்க்கும் வழியாக ரத்த சகதியோடு பச்சை பிண்ட குவ்வா 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 என்று பிறக்கிற போது அந்த பச்சை பிண்டத்துடைய ரத்த சகதியை கழுவி போட்டு மயக்கமா இருக்கிற அந்த தாயிடத்தை வந்து கண் விழிக்காத அந்த பூ கொஞ்சம் கொண்டு போய் கொடுக்கிற போது அந்த சீப்பாலை பிடிக்கி பிஞ்சி உதட்டில் வைக்கிற போது மாமங்க மாடி மாசிக்கடல் ஆடி தைப்பூசம் ஆடி தம செய்து பெற்ற கிளியை மொழியை யாழை என் பெற்ற செல்வமே என் நெஞ்சே என் பஞ்சே என் குஞ்சே என்று கொஞ்சமால் தாய். அந்த தாயை பற்றி என்னுடைய புதுப்பாட்டு சிறகை விரிக்கிறது, சிந்தனையை தருகிறது. எப்படி தெரியுமா? அம்மா என்பவர்களே, நேரத்தின் அறுவை கருதி சுருக்கி 4 வரி கவிதையோடு என்னுடைய பேச்சினை நிறைவு செய்கிறேன். விழியை கேட்டு மை துடிப்பதில்லை, விரலை கேட்டு நகம் உழைப்பதில்லை, இலையை கேட்டு கனி பழுப்பதில்லை, இரவை கேட்டு நிலா வருவதில்லை, எதையும் கேட்டு நான் வரவில்லை. கோட்டையூர் மக்களே, உங்கள் இதயம் கேட்டே நன்றி வணக்கம். சட்டமன்ற பேரவை உறுப்பினர் ஐயா அவர்களுடைய பாதத்தை பணிந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.